ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமே, ஹாலேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. வேதத்திலே பாருங்க, சாலமோன் ராஜா ஆண்டவரை துதித்தார். எப்படி துதித்தார்? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதித்த பொழுது ஒரு மேகம் இறங்கி வந்தது. ஆமேன், ஹாலேலூயா. மேகம்னா என்னது? கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ஆமேன். அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் என்பது அந்த கட்டடம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம். இன்றைக்கு சபையாகிய ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை வர வேண்டுமானால் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்படி துதிக்கணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் இப்படி சொல்ல சொல்ல சொல்ல, கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொன்னால் என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். கர்த்தரை துதிக்கிறேன் 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 என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதே மாதிரி யோசபாத்தும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் கர்த்தரை பாடி துதி செய்ய ஆரம்பித்தார்கள். தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமேன். அவங்களும் என்ன சொன்னாங்க? கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை பாடின உடனே சத்துருக்கள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டே இருங்களேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். ஆமேன், ஹாலேலூயா. இப்போ நம்ம எல்லாம் சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய குடும்பத்துக்காக. ஆமேன். இப்போ நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் யோசுவா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இடத்துல யோசுவா 24:15 யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே நாங்களும் எங்கள் வீட்டாரும் உம்மை சேவிக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் யார் யார் கர்த்தரை சேவிக்காமல் கர்த்தருக்காக வாழாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜோமன்லாமா? எல்லாரும் ஜோமன்லாமா? எல்லார் கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி தகப்பனே. வேத வசனத்தின்படி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்களும் என் வீட்டார் அனைவரும் உம்மையே சேவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ரட்சிக்கப்படாதவர்களை நீங்க கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்க. உங்க வீட்டில் தூரத்திலும் சமீபத்திலும் யார் யார் இருக்காங்களோ அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்க. ஜோமனுங்க. நான் ஜோமன மாட்டேன், நீங்க ஜோமனுங்க. சத்தமா ஜோமனுங்க. உங்களுடைய குடும்பத்தின் பெயரை சொல்லி ஜோமனுங்க. ரட்சிக்கப்படாதவங்க, குடிகாரர்கள், தவறான உறவுல இருக்கிறவங்களை சொல்லி ஜோமனுங்க. ஒரு அபால சந்தால கத்த நம்முடைய ஜபத்தை கேட்கிற ஒரு நேரம், நம் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும். நாங்களும் எங்களை வீட்டாரும் உங்களையே சேவிக்கணும். அப்பா ஜீசஸ், நீர் கைவிடாத தெய்வம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கருணையின் சிகரம் ஆண்டவரே. உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே ஒரு ரட்சிப்பு உண்டாவதாக. குடும்பமாக உமை ஆராதிக்கணும், குடும்பமாக உமை நேசிக்கணும், குடும்பமாக உமை சேவிக்கணும். தீபா காபா பொல்லாத சாத்தானே,
உன் கையை எட்டு என்று கட்டளை கொடுக்கிறேன். குடியின் ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியே போ. ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் சொல்லுவோமா, நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்தை ரட்சித்து நாம் குடும்பமாக தேவனுக்கு வாழ கர்த்தர் கிருபை செய்ய போகிறபடியால் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். ரூத் எழுதின ரூத் புத்தகம் 4 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். ஹலேலூயா. இதில் பார்க்குறோம், நகோமியை பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க, ரூத்துக்கு பிறந்த ஒரு பிள்ளை, அது உன்னுடைய பிள்ளையாக இருக்கட்டும், அந்த பிள்ளை என்ன எப்படி மாறுமா, உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவன், உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. ஆதியாகமம் 5 ஆதியாகமம் 5:29 வசனம். ஆதியாகமம் 5:29 இங்கே பார்க்குறோம், லாமேக்கு நோவாவை பெற்ற பொழுது அந்த நோவாவை பேரிடும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், இந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவன் பெயர் சொல்லுகிறான். கர்த்தர் சபித்த இந்த பூமியில் நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான். ஆமென். உண்மையிலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளை குறித்து நமக்கு என்ன எதிர்பார்ப்பு? ஒன்று, இந்த பூமியில் அந்த பிள்ளைகள் நம்மை நம்முடைய பிரயாசத்தில் நம்மை தேற்றுகிறவர்களாக இருக்கணும். ரூத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கணும்.
முதிர் வயதா இருக்கும் பொழுது ஆதரிக்கணும். இன்னைக்கு முதிர் வயதா இருக்கும் பொழுது பெற்றோரை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க, ஆனா அப்படி இல்லை, என் பிள்ளைகள் என்னை ஆதரிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க போறோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்மை தேற்றுகிறவர்களா இருக்கணும், நம்மை ஆற்றுகிறவர்களா இருக்கணும், நம்மை ஆதரிக்கிறவர்களா இருக்கணும், நமக்கு ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவங்களா இருக்கணும். ஜோமன்லாமா, எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எங்களுடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய், எங்களுடைய முதிர் வயதில் எங்களை ஆதரிக்கிறவர்களாய், இந்த பூமியில எங்களுடைய கைகளின் பிரயாசத்துல எங்களுக்கு ஒத்தாசையா இருந்து எங்களை தேற்றணும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஆற்றணும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துக்கு வேதனை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க கூடாது, எங்களுக்கு ஆறுதல் செய்கிற பிள்ளைகளா இருப்பார்களாக. எல்லார கைகளை உயர்த்தி நீங்க ஜோமனுங்க, உங்களுடைய பிள்ளைகள் பெயரை சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவரே நீர் எப்படி நடத்துங்கன்னு சொல்லுங்க, எப்படி ஆற்றுங்கன்னு சொல்லுங்க, தேற்றுங்கன்னு சொல்லுங்க. பிரயாசத்துல ஆண்டவர் எங்களுக்கு எங்களோடு கூட அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கட்டும். முதிர் வயதுல அவர்கள் எங்களை தள்ளிவிடக் கூடாது, எங்களை ஆதரிக்கணும், எங்களுடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்யணும். எல்லாரும் ஜோமனுவோமா? எல்லாரும் ஜோமனுங்க. ஒருவேளை உங்களுக்கு குழந்தைகள் இல்லாவிட்டால் அப்பாவை பார்த்து கேளுங்க, இப்படிப்பட்ட ஒரு குழந்தை எங்களுக்கு தாருமாண்டவரே, இப்படி எங்களை தேற்றக்கூடிய ஒரு குழந்தை எனக்கு தாருமாண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தையை தாருமாண்டவரே, எங்களை உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு குழந்தை தாருமாண்டவரே. இப்ப ஜெபிக்க போறோம், நீங்க ஜோமனுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜோமனுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்கு வரப்போகிற பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக அவர்கள் ஆறுதல் செய்கிறவர்களா இருக்கணும். தீபா ராக்கா லாபா ஷாபா ஓரி பாக்கபா எல்லாம் ஜோமனுங்க, சத்தத்தை உயர்த்தி விடாதீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளின் வருமானத்தை நாம் அனுபவிக்க விடாதபடிக்கு, பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க விடாதபடிக்கு, அதை திருடுகிற மீதியானி ஆவிகள், அமலேக்கியரின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். பொல்லாத ஆவியே, பிள்ளைகளை திசை திருப்புகிற ஆவியே, பிள்ளைகளுடைய வருமானத்தை திருடுகிற ஆவியே, மற்றவர்கள் வஞ்சகமாய் திருட வைக்கிற ஆவியே, மீதியானி ஆவியே, அமலேக்கி ஆவியே, என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ. பிள்ளைகளுடைய வருமானம் குடிக்கும் போதைக்கும் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதே, பொல்லாத பெண்களுக்கும் பொல்லாத மனுஷர்களுக்கும் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதே, பொல்லாத ஆவியே, அப்படிப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மீதியானி ஆவியே, அமலைக்கு ஆவியே, உன் கையை எட்டு. ஊதி வாராக்கா பாஷா பாக்காவா ரீரா பால, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஹௌரா பாலா கர்ரா பரிக்கா பாலவா ஹௌலா பௌஷ பாலவா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். நம்முடைய பிள்ளைகளின் வழிகளில் எல்லாம் தூதர்கள் பார்த்து கொள்வார்கள். அவர்கள் நம்மை ஆதரிக்கிறவர்களா இருப்பார்கள். எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை உன்னதமானவரின் மறைவுல வைத்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஹல்லேலூயா. மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு விரோதமாக பொல்லாத ஆயுதங்களை சாத்தான் கொண்டு வரலாம், விரோதமாய் பேசுகிற நாவுகளை கொண்டு வரலாம். வராதுன்னு சொல்லலை, வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் வாய்க்காமல் போகும். ஆமே. அன்றைக்கு பாருங்க, தாவீது உடைய மகனாகிய அப்சல்லோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்படி அகித்தோப்பேல் என்ற ஒரு மனிதன் ஆலோசனை கொடுத்தான். யாருக்கு? அப்சல்லோமுக்கு. ஆனால் அந்த தாவீது ஒரே ஒரு ஜபம் பண்ணினான். என்ன ஜபம் தெரியுமா?
ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி போடுவீராக. அன்னைக்கு சூழ்நிலையை பார்த்தா தாவீதுடைய சூழ்நிலை தான் பைத்தியம் மாதிரி இருந்துச்சு இல்லையா. அப்படியே வனாந்திரத்தில் அவன் வெறும் காலால் நடந்துட்டு போயிட்டுருக்கான். அப்படில் தன்னுடைய சொந்த மகன் விரோதமாக வருகிறான் தெரிந்த உடனே அவனோடு கூட அகித்தோப்பேல் கூடிக்கொண்டான் என்று தெரிந்த உடனே ஒரு பைத்தியக்காரன் போல அவன் அந்த வனாந்திரத்தில் வெறும் காலால் அவசரமாக நடந்து ஓடி போயிட்டே இருக்கான். ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஆண்டவரே அகித்தொப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவீராக. கத்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார், பைத்தியமாக்கி போட்டார், தாவீதை கத்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற காரியம், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆலோசனை கொடுக்கிற இப்படிப்பட்ட அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவீராக. சத்துரு கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. எல்லாம் ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், நமக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நாவினால எந்த ஆலோசனை கொண்டு வந்தாலும் அவைகள் வாய்க்காமல் போவதாக. ரீஹா ரபா சந்தலபா. எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கலாம், பெரிய பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாருக்காவது தவறான ஆலோசனைகளை பொல்லாத மனிதர்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் அந்த தவறான ஆலோசனைகளை தேவரீர் தேவரீர் பைத்தியமாக்கி போடுவீராக. எல்லாம் சொல்லுவோமா? பைத்தியமாக்கி போடுவீராக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. எல்லாம் ஜோமனுங்க, பைத்தியமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லுங்க. தவறான ஆலோசனைகள் வாய்க்காமல் போகட்டும். எங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற சத்ருவின் ஆயுதங்கள் அழிக்கப்படுவதாக, வாய்க்காமல் போவதாக. எல்லாம் போராடி ஜோமனுங்க, போராடி ஜோமனுங்க. நிறுத்தாதீங்க. ஏதோ ஒரு மூலையில நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது இறங்குவதாக, 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 இறங்குவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கிறேன், நிறைய குடும்பங்கள்ல அந்த ஒரு மகனுடைய சம்பந்தி குடும்பத்தில் இருந்து அல்லது மகளுடைய சம்பந்தி குடும்பத்தில் இருந்து தவறான ஆலோசனைகள் பிள்ளைகளுக்கு வாரியத்தில். இப்போ நம்ம அந்த காரியங்களை நம்ம முறித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே சம்பந்தம் பண்ணின அந்த குடும்பங்களிலிருந்து வருகிற தவறான ஆலோசனைகள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. தவறான ஆலோசனைகள் முறிக்கப்படுவதாக. அம்மே அம்மே. தூதனை அனுப்புவீராக ராஜா. அவர்கள் பிள்ளைகள் வாழும்படி நல்ல ஆலோசனைகளை மாத்திரம் கொடுக்கட்டும் கர்த்தாவே. நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. அதே போல் ஆண்டவரே வேலை ஸ்தலத்திலிருந்து எழும்புகிற தவறான ஆலோசனைகள், தவறான ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக. ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ்னால கூட வேலை பார்க்கிறவர்களினால வருகிற தவறான ஆலோசனைகள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. சபைகளில் இருந்து சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் மூலமாக வருகிற தவறான ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக.